நமஸ்தே. விசாரத்து உத்தராது ஃபஸ்ட்டு பேப்பர் ஃபிஃப்த் அல்லது சிக்ஸ்த்து ரோமன் நம்பருக்கு 15 அல்லது 10 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கேட்பாங்க. இந்த கைடு, நான் யூஸ் பண்ணுற கைடு வந்து சரவணா கைடு. பஞ்சவட்டிக்கா பிரதான பாத்திர ஆப் கிஸ்கோ மான்தேகே தர்க்க சங்கத்து உத்தர் பிரஸ்துத்தி கிஜியே. பஞ்சவட்டியோட முதன்மை பாத்திரம்னு, முதன்மை கேரக்டர்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? ராமரையா, லக்ஷ்மணனையா? தர்க்கு ஆத்தருங்களுக்குள்ள வாதம் விவாதம் இருக்குது. இவங்க தான் ஃபஸ்ட்டு, அவங்க தான் ஃபஸ்ட்டு, முதன்மை கேரக்டர்னு அதை உன்னோட பாடத்தின் வழியாக ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பஞ்சவட்டி ராஷ்டிரியகவி மைதிலி சரண் குப்துக்கா கண்ட காவியக. பஞ்சவட்டி மைதிலி சரண் குப்து எழுதின ஒரு கவிதை போயம். எகு ராமா ஏ ராமாயண் கேக்கு கடிகை. இது ராமாயணத்தில் வர்ற ஒரு பகுதி. இசு காவிய கே ஹர் பத்மே லக்ஷ்மண் சாயே ஹுயக. இந்த காவியத்தில் படைப்பில் ஒரு ஒரு பகுதியிலும் லக்ஷ்மணன் சாயேனா நிழல் மாதிரி வந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு. இஸ்லியே உன்கோகி பஞ்சவட்டி காவியக்கா பிரதான பாத்திரம் மான்தாகும். அதனால தான் மைதிலி சரண் குப்து சொல்கிறாரு, நான் பஞ்சவட்டியை முதன்மை கேரக்டர்னு சொல்கிறேன், பஞ்சவட்டியில் வர்ற லக்ஷ்மணன் தான் ஃபஸ்ட்டு கேரக்டர்னு சொல்கிறேன் அப்படிங்கிறார். ராமாயண்கா பிரதான பாத்திரம் ராம். ராமாயணத்தில் வந்து முதன்மை கேரக்டர் வந்து ராமு. மகர் ஜஹாத்தக்கு பஞ்சவட்டிக்கா சவால் ஹே. ஆனால் பஞ்சவட்டியில் பார்த்தோம்னா லக்ஷ்மணிக்கு பிரதான பாத்திர ஹே. பஞ்சவட்டியில் முதன்மை கேரக்டர் யாருன்னு கேட்டால் லக்ஷ்மணன் தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். வால்மீக் ராமாயண் ஆறு ராமச்சரித்திர மானஸ்கே சூர்பனகா பெஹலே ராம் கோ சாத்திகே. வால்மீகி எழுதின ராமாயணமும் ஆறு ராமச்சரித்திர மானஸ், இது ரெண்டும் ஒரு வந்து ஒரு புக்கு. மானஸ்கே மானஸ்மே இந்த ரெண்டு புக்லேயும் சூர்பனகா பெஹலே, சூர்பனகாங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ராம் கோ சாத்தகே, ராம் கோ சாத்திக, முதல்ல வந்து ராமரை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் லக்ஷ்மன்கோ அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மணனை விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பஞ்சவட்டியில் எப்படின்னா ஃபஸ்ட்டு லக்ஷ்மணனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ராம பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பஞ்சவட்டி கண்டு காவியமே இஸ்கா டீக்கு உல்ட்டா வர்ணனுங்க. பஞ்சவட்டியில் இதுக்கு தலைகிலான நேர்மாறான ஒரு ஆன்சர் கிடைக்குது. குப்துஜினே லக்ஷ்மன்கோ பிரதான பாத்திரம் மாண்டே கேளியே. லக்ஷ்மிஜின்னு சொல்லிட்டேன். குப்துஜினே லக்ஷ்மன்கோ பிரதான பாத்திரம் பனானே கேளியே. லக்ஷ்மணனை வந்து முதன்மை கேரக்டராக சொல்றதுக்காக ஜான் பூச்கர் வேணும்னேவும் எகு பரிவர்த்தன் கியாக, இந்த பரிவர்த்தன் இந்த மாற்றத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. வால்மீகி ராமாயணம் ஆர் ராமச்சரித்திர மானஸ், வால்மீகி எழுதின ராமாயணத்திலையும் ராமச்சரித்திர மானஸ் அப்படிங்கிறது துளசிதாஸ் எழுதின ஒரு போயம், ஒரு ராமாயணம். இதுலேயும் ராமரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, இதுலேயும் ராமரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து சூர்பனக பெஹலே ராம் கோ சாத்திக, ஃபஸ்ட்டு வந்து ராமரை வந்து விரும்புகிறாங்க, பிற லக்ஷ்மனுக்கோ சாத்திக, அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மணனை விரும்புகிறா. பஞ்சவட்டி கண்டு காவியமே இஸ்கே டீக்கு உள்டா வர்றாங்க. ஆனால் பஞ்சவட்டியில் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஆன்சர் தான் இருக்குது. குப்துஜினே லக்ஷ்மன்கோ பிரதான பாத்திர பனானே கேளியே. மைதிலி சரண் குப்து வந்து லக்ஷ்மணனை முதன்மை கேரக்டராக காட்டுறதுக்காக தான் ஜான் பூச்கர் ஏகு பரிவர்த்தனைக்காக வேணும்னே வந்து ஃபஸ்ட்டு லக்ஷ்மணனை சூர்பனக விரும்புகிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ராம விரும்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கண்ட காவியமே வீரரஸ் யா சிங்காரஸ் பிரதான ஹோத்தாக. கண்ட காவியத்தில் வீரரஸ் தைரியமாக வீரமாக இருக்கிறது, சிங்காரஸ்னா அழகாக இருக்கிறது, சாந்த ரஸ் அமைதியான ரஸ்ஸு, ரௌத்ர ரஸ் அந்த கோவப்படுற ரஸ்ஸு, விபஸ்னா பயானக்கு டேஞ்சரான ரஸ்ஸு, கருணை ரஸ் ஆதி ரசும் கோபிஸ் தானும் இல்த்தகை. இந்த ரஸ் அப்படிங்கிறது பாடத்தில் இந்த வர்ற கதைகளில் வந்து கொடுக்கக்கூடிய சுவையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அப்போ தான் பார்க்குறவங்க படிக்கிறவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. அதுக்காக கொஞ்சம் அழுகிறது சிரிக்கிறது ஜோக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வருவாங்க. கோயி பாத்திர வீர ரஸ் வியக்து கத்தகை. கொஞ்சம் பாத்திரங்கள் வந்து வீரரசு வந்து வியக்துன்னா ப்ரெசன்ட் பண்ணுது. தோ
கோயி பாத்ரு சாந்த் ரஸ் வியக்த் கர்த்தா ஹை, கொஞ்ச பாத்திரங்கள் அமைதியான ரஸ் வியக்த் பண்ணுது. மகர் பஞ்சவட்டி காவியமே பெஹலே லக்ஷ்மண் சாந்த் ரஸ் வியக்த் கர்த்தே ஹை. இந்த பஞ்சவட்டியில முதல்ல வந்துட்டு லக்ஷ்மணன் வந்து சாந்தமான ரஸ் வந்து சாந்தமா இருக்கிற மாதிரி கவிஞர் கொடுத்திருக்காரு. பாத்கே சிங்கார் அதுக்கப்புறம் அவரை ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. பிற ரௌத்ர அந்தமே வீர ரஸ் வியக்த் கர்த்தா, கோவப்படுற ரசம் கடைசியா வீரமான ரசையும் ஒரே கேரக்டருக்குள்ள இந்த நாலு ரசம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. எப்படி நாலு ரசம்னு சொன்னா, சூர்பனகையா வந்து பார்க்கும் பொழுது சாந்தமா பதில் சொல்றாரு. அப்புறம் வந்து சூர்பனகா கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இவர் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு அவர் வாய சூர்பனகா வாயால சொல்ல வைக்கிறது. அதுக்கப்புறம் சூர்பனகாட்ட கோவப்படுறது. லாஸ்டா அவங்கள வந்து கான மூக்கையும் கதையும் கட் பண்ணி விடுறது அந்த வீரனா, அந்த மாதிரி சொல்றது. ஒரே கேரக்டருக்குள்ள நாலு ரசையும் காட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இஸ் ரஸ் உன்கே சாத்தி இஸ் காவியக்கே சபி ரஸ் ஜூடேகே. இந்த ரஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஷ்மண் டிபெண்ட் பண்ணி தான் இந்த எல்லா ரசையும் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஜூடேனா இன்வால்வ், அதுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றாங்க. இசை எங்கு சாபித்து போட்டாங்க, இதுல என்ன ப்ரூஃப் ஆகுதுன்னா, லக்ஷ்மண்கி பஞ்சவட்டி காவியக்கா பிரதான பாத்திரே. ஒரு ஒரு பேராகிராஃபையும் சொல்லுவாங்க, இந்த கொஸ்டின் அப்படியே வர மாதிரி இருக்கு. யார் முதன்மை கேரக்டர்னு கேட்குறாங்க, அதில் வந்து இவங்க ஆன்சர் சொல்கிற மாதிரி லக்ஷ்மண் ஹி பஞ்சவட்டி காவியக்கா பிரதான பாத்திரகன்னு சொல்லிகிட்டே வராங்க. பஞ்சவட்டிக்கு பூரி கதா லக்ஷ்மண்கு கேந்திர பிந்து மான்கர் புனி கைக. பஞ்சவட்டியில் எல்லா டோட்டல் கதைகள் அனைத்தும் லக்ஷ்மணன் டிபெண்ட் பண்ணி தான் வருது. காவியக்க ஆரம்பு உன்கே சாத்திகி ஹோத்தா ஹே, காரியத்து இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்ல வந்து லக்ஷ்மணனை பார்த்து தான் முடி துவங்குது. லக்ஷ்மண் அப்படி மண்மே பகுத் குச் சோச்சே ஹே, அவர் மனதில் நிறைய யோசிக்கிறாரு. பீத்தி கட்டினாவும் கோ பீத்தி கட்டினாவும் கா ஓர் ஸ்வஜனோங்கே காரியோ கா மாப்பு தோல் கர்த்தே ஹே. முடிந்து போன நிகழ்வுகளையும் அறிவாளிகளோட உறவினர்களோட வேலைகளையும் மாப்புத்தோல், மாப்புத்தோல்னா அளந்து பார்க்கறது நிறுத்து பார்க்கறது அதெல்லாம் அவர் பண்ணுவார் அப்படின்ட்டு. பிரகிருதி ஸ்ரீராம் இது என்னத்தை அப்படி சொல்கிறாங்கன்னா, சீதா வந்து சீதாவையும் லக்ஷ்மணனையும் பாதுகாக்கிறது, எப்படி பாதுகாக்கலாம், எந்தெந்த டைப்பில் அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது, அதுதான் சொல்கிறாங்க. பிரகிருதி ஸ்ரீராம் சீதா கைகேயி பரத் பசு பக்ஷி ஜங்கல் கே லோக் ருஷி முனியோ கா சத்சங் சப்கே பாரேமே அப்படி விசார் பிரகட்டு கர்த்தே ஹே. இவர் வந்து இதில் வந்து பிரகிருத்தினா நேச்சர் இயற்கை, ஸ்ரீராம் சீதா கைகேயி பரத் அதுக்கப்புறம் பசு பக்ஷி அனிமல் அண்ட் பேர்டு ஜங்கல் கே லோகு ஜங்கல்ல வாழ்ற இன்னும் மலைவாழ் மக்கள் இன்னும் மற்றது அனிமல்ஸ் கூட சேர்த்துக்கலாம். குருஷி முனியோ இவங்களோட எல்லா சத்சங்கே பாரையுமே விசார் பிரகட்டு கர்த்தைகள் இந்த பஞ்சவட்டியில வந்து அழகா சொல்லப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பிற சூர்பனகா கே வாது விவாது கர்த்தைகள் அதுக்கப்புறம் சூர்பனகாவோட கான்வர்சேஷனும் சொல்லப்பட்டிருக்கு. பாத்கோ சீதோ ஒரு ஸ்ரீராம் யாத்தோ அதுக்கப்புறம் சீதாவும் ஸ்ரீராமும் அல்லட்டி லக்ஷ்மண் சே பாத்து கர்த்தேகே இந்த லக்ஷ்மண்ட கான்வர்சேஷன் பண்ற மாதிரி அல்லாட்டி உன்கே சம்பந்தமே ஆபஸ்மே பாத்து லக்ஷ்மணனை பத்தி சீதாவும் ராமும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, இந்த ஃபர்ஸ்ட் சீதாவும் ராமும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் லக்ஷ்மணனை பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் சீதாவும் ராமும் லக்ஷ்மணனை பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. சீதா ராம் யா லக்ஷ்மண் கே பாத் கர்த்தே ஹே இன்கே சம்பந்தமே ஆபஸ்மே பாத்து, இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அந்தமே சூர்பனகாக்கோ லக்ஷ்மண் தண்டு தேத்தா ஹே, கடைசியா சூர்பனகாக்கு வந்து லக்ஷ்மணன் தண்டனை கொடுக்கறாரு. ஏக உன்சே பதலா லேனேக்கு தம்கி தேக்கர் அவகு வ உன்சே வ உன்சே பதலா லேனேக்கு தம்கி தேக்கர் சொல்லி ஜாத்தே ஹே, அவன் வந்து நான் வந்து பதிலானா ரிவெஞ்ச் உங்களை வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இசை வகு சாபித்து ஹோத்தா ஹேகி லக்ஷ்மணிகி பஞ்சவட்டி காவியக்கா பிரதான் பாத்திரே. இதுல இருந்து என்ன ப்ரூஃப் ஆகுதுன்னா, லக்ஷ்மணன் தான் முதல் பஞ்சவட்டியோட முதன்மை கேரக்டர்னு புரியுதுன்னு சொல்றாங்க.
काव्य का नायकी नायक ही लक्ष्मण का प्रधान पात्र होता है। काव्यतोड ஹீரோ தான் பிரதான பாத்திரம்னு சொல்லலாம். ஹீரோ வந்து இந்த இடத்துல லக்ஷ்மண், அதனால அவர் தான் முதன்மை கேரக்டர்னு சொல்றாங்க. நாயக் திரோதத், திரோதத் யா திர் திர்லலித் யா திர் பிரசந்த் பிரசாத் ஹோத்தா ஹே, மத்தலப் தைரியமான அமைதியான வீரமான இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சவட்டி மே லக்ஷ்மண் மே திரோதத்தம் நாயக் கே குண்டு பாயே ஜாத்தே ஹே, இவர்கிட்ட அமைதி இருந்துச்சு, சாந்தம் இருந்துச்சு, அப்புறம் எங்க கோபப்படணுமோ அந்த கோபம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏகு பிரஜா பசு பக்ஷி ஜங்கலி ஜாதி கே லோகு இன் சப்கேலியே சிந்தித்துங்க. இந்த லக்ஷ்மணன் வந்து ஜங்கல்ல இருக்க பிரஜா நாட்டு மக்களுக்கும் ஜங்கல்ல இருக்க பசு பக்ஷிக்கும் ஆறு ஜங்கிலி ஜாதி மலைவாழ் மக்களுக்கும் சப்கே சிந்தித்து எல்லாத்தையும் பத்தி ஒரி பண்ணுவாராம். சூர்பனகா கே பிராண நா லேக்கர், சூர்பனக உயிரை வந்து எடுக்காம மாத்திர நா கார் கான்னு காட்டு தைத்த, அவளை வந்து மன்னிச்சுட்டு காதையும் மூக்கையும் அறுத்துட்டு விட்டுறாராம் கட் பண்ணிட்டு. எஹு தம்கி தேத்தி ஹே தோ உஸ்கா சாமனா கர்ணே கேளியே தயார் ஹோ ஜாத்தா ஹே, அவ தம்கி மிரட்டும் பொழுது அதை நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு சொல்றாரு தைரியமா. இஸ்தர லக்ஷ்மண் பஞ்சவட்டி காவியக்கே திரோதத்தம் நாயக்கே, ரொம்ப தைரியமான ஹீரோவா காட்டுறாங்க. இசே ஏ சாபித் ஹோத்தா ஹே கி, இதுல என்ன ப்ரூஃப் ஆகுதுன்னா லக்ஷ்மண் ஹி பஞ்சவட்டி காவியக்கா பிரதான் பாத்திர ஹே, லக்ஷ்மணன் தான் பஞ்சவட்டியோட முதன்மை கேரக்டர்னு தெரியுது. பஞ்சவட்டி மே குல் ஏக்ஸோ அட்டாயிஸ் 128 பத்தே பேராகிராஃப் இருக்கு, பாடல்கள் இருக்கு. இன்மே ஸ்ரீ ராம் கோ கம் பதோஹி மே ஸ்தானம் இல்தகை, இதுல கொஞ்சமும் மிக குறைவான இடங்கள்ல தான் ராம் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சாரே பத் லக்ஷ்மண் கி கிரியாவும் கா விவரன் தேத்தகே, எல்லா விஷயங்களும் லக்ஷ்மணோட விவரன் கிரியானா அவர்கள் செய்யும் செயலை, லக்ஷ்மண் என்னென்ன செய்யறாருங்கிறது வந்து நல்லா பிரீஃபா கொடுத்துருக்காங்க. இசே பத்தா செல்தா ஹே கி லக்ஷ்மண் ஹி பஞ்சவட்டிக்கா பிரதான பாத்திர ஹே, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா லக்ஷ்மணன் தான் பஞ்சவட்டியோட முதன்மை கேரக்டர்னு தெரியுதுங்கிறாங்க. ராமாயண் ராம் கி கஹானிக, ராமாயணம் வந்து டோட்டலா ராமோட கதை, ஆனா பஞ்சவட்டி கண்டுக்காவ மாத்திரு லக்ஷ்மண் பர் பிரகாஷ் டால்தகை, ஆனா பஞ்சவட்டியில வந்துட்டு இந்த கண்டகாவியத்துல லக்ஷ்மணன் தான் பிரதான, அவருக்கு முதன்மை கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ ராம்பி பஞ்சவட்டி மே லக்ஷ்மணிக்கு பிரசன்சா கர்ணே கா காம் கத்தேக, ராம கூட லக்ஷ்மணனை புகழ்ற மாதிரி தான் இதுல சொல்லியிருக்காங்க. இஸ்கே ஆகே குச்சு நகி கத்தை, இதுக்கப்புறம் வேற ஒன்னும் சொல்லப்படல. இஸ்லியே ஹம் ககு சக்தே ஹே, அதனால நம்ம சொல்ல முடியும் கி பஞ்சவட்டி காவியக்கு பிரதான பாத்திரம் லக்ஷ்மண் ஹி ஹே, அதனால நம்ம அடிச்சு சொல்ல முடியும் பஞ்சவட்டியோட முதன்மை கேரக்டர் லக்ஷ்மணன் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.